ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மிக்ஸியல் ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா மிக்ஸியல் chili பரோட்டா தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யணும் பார்த்தறலாம். இப்போ வந்து நான் ஒரு pan-ல வந்து oil ஆட் பண்ணிருக்கேன். அந்த oil வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இதல வந்து oil sorry onion ஆட் பண்றேன். ரெண்டு ஆனியன் ஆட் பண்றேன். அத வந்து இது மாதிரி ஸ்மால் ஸ்மாலா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து நான் இத மிக்ஸ் பண்ணிடுறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இருக்கட்டும். இந்த ஆனியன் வந்து ரொம்ப ப்ரௌனிஷா வரக்கூடாது. போதும். இப்ப வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்றோம். அது கூடவே லைட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றோம். இப்ப வந்து நான் இதை மிக்ஸ் பண்றேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்ப வந்து நம்மளோட கருவேப்பிலை இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம் நம்ம கருவேப்பிலைய. இப்ப வந்து நம்ம இத மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க மிக்ஸ் பண்றோம். இப்ப வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா தக்காளி தான் ஆட் பண்ண போறோம். ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்றோம் நாங்க. இத வந்து நான் வந்து இப்படி மிக்ஸ் பண்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத நீங்க இந்த தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் ஆறதுக்குள்ளே நம்ம போய் மிக்ஸில ஒரு வேலையை பண்ணிட்டு வந்துடலாம். என்ன வேலை பார்த்தீங்கன்னா வாங்க பாத்திரலாம் என்ன வேலைன்னு. இங்கே பாத்தீங்களா இந்த வேலை தான் நம்ம பண்ண போறோம். பரோட்டாவை தூக்கி மிக்ஸில போட போறோம். மிக்ஸில போட்டு நாம நல்லா அரைச்சிட்டு வர போறோம். நான் வந்து இது மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பரோட்டாவை. பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்க ஒரே ஒரு சுத்து சுத்தினா போதும். இதே பாத்தீங்களா நான் வந்து இது ஒரே ஒரு சுத்து தான் சுத்தினேன். ஆனா இது எவ்வளவு அழகா வந்துருச்சு பாருங்க. நான் ஏன் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு சின்ன குட்டி பாப்பாங்களுக்குலாம் இது வந்து பிச்சு சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுவா இருந்திருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் பாருங்க. இது வந்து எவ்வளோ அழகாக நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டத்தெல்லாம் நான் அந்த நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சிருந்ததுல நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போதான் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா கரம் மசாலா, பிளெயின் சில்லி அண்ட் தனியாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்றோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போயிட்ட பிறகு நாம எம்டி குருமா அந்த எம்டி குருமாவை இதுல ஆட் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்களா இதுதான் நான் சொன்ன அந்த எம்டி குருமா. இப்ப வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் நம்ம செஞ்சு வச்சிருந்த மசாலால. இது ரொம்ப கொதிக்க விட கூடாது. உடனே ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் பரோட்டாவை ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இத மிக்ஸ் பண்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இத லோ ஃப்ளேம்ல வச்சு தான் நீங்க மிக்ஸ் பண்ணணும்.
போயிடலாம். இந்த தயிர் அப்படியே எடுத்து நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த சில்லி பரோட்டா அதில் நம்ம போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. இதையும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது சூப்பராக இருக்கு, அல்டிமேட்டாக இருக்கு. இந்த சேனலை இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணோம், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணோம், ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். சாரி வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனாக. மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாழ்க வளமுடன்.